இந்த போக்குவரத்து கழகங்கள் இப்படி நாசமாக போகிறதுக்கு காரணமே என்னடானா, எவனோ செத்தான் எனக்கு என்ன பூச்சி, செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி. இங்கே வந்து எல்லாருக்கும் பொறுப்பு வர வேண்டும். அதாவது ஒருத்தன் வந்து அந்த பஸ்ஸு கண்ணாடி மேலே கல்லை விடுறான்னா அந்த நஷ்டம் வந்து அவனையும் பாதிக்கணும். இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் இது வந்து அரசின் கைகளில் இருப்பதால் இந்த மாதிரிலாம் வந்து ஓடுது. அதாவது வேலைக்கு வராமையே சம்பளம் வாங்கிறது, டீசலை திருடுறது, டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸை போடுறது, யூனியன் ஆளுன்னா அவனுக்கு ஒரு சட்டம், ஏமாந்தவன்னா அவனுக்கு ஒரு சட்டம், இப்படி போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நான்கு கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்துகிறோம். பயணிகள் அவங்களுக்கு ஒரு சங்கம், அதே போல் இந்த ஊழியர்கள் ஊழியர்களுக்கு ஒரு சங்கம், அதே போல் முன்னாள் ஊழியர்கள் அவங்களுக்கு ஒரு சங்கம், முன்னாள் இன்னாள் ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கு ஒரு சங்கம், அதே போல் சமூக அக்கறை உள்ள ஆர்வலர்கள் அவங்களுக்கு ஒரு சங்கம். இந்த சங்கங்கள் எல்லாமே ஆளுக்கு 10 ரூபா போட்ட போதும், 10 ரூபா போட்டு ஒரு பூல் கிரியேட் பண்ணி டோட்டலாக வந்து மாடர்னைஸ் பண்ணலாம். போக்குவரத்து கழகங்களை டோட்டலாக மாடர்னைஸ் பண்ணி இந்த ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சி புதுசாக கூடுதலாக முதலீடு செய்து இந்த ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சி செய்யலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு.